ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஐபிஎல், எஸ். அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அவங்களோட கான்ட்ரிபியூஷனால்தான் இந்த கிரிக்கெட் வீடியோ நடந்துகிட்ருக்கு. இல்லைன்னா கிரிக்கெட்டுக்கு போகிறது வியூஸே அவ்வளோ போகிறதில்ல. எல்லா கேள்விக்கும் பதில் வர சொல்லிகிட்ருக்கோம். ரைட், ராம்குமார் $2 கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார். அண்ட் கார்த்திகேயன் ஒரு ₹100 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்கும். ஒரு அமுக்கம் இருக்குன்னா ₹40 தான் மினிமம். அண்ட் கம்பல்சரில் ரிக்வஸ்ட். அண்ட் பை தி வே, ரெகுலராக வீடியோ கமெண்ட் போடுறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நாங்கள் இனிமேல் பதில் சொல்கிறோம். புதுசாக வரவங்கள ஜாயின் பட்டன் போட்டு என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். இல்லைன்னா பதில் சொல்கிறது டைம் இல்லை பதில் சொல்கிறதுக்கு. புதுசாக வரவங்களுக்கெல்லாம் ஜாயின் பட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பதில். ரெகுலர் வரவங்களுக்கு கண்டிப்பாக பதில். ஏன்னா கபடி ஸ்டார்ட் ஆக போது டெய்லி 4 வீடியோ, 500 கணக்கு மேலே கமெண்ட் வர எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது டைம் கன்சியூமிங், யூ நோ தட். அந்த அளவுக்கு ரிவார்டு இல்லை. ஸோ இப்போயே சொல்லிடுறேன் நான், அப்புறம் வருத்தப்படக்கூடாது. நான் கேட்டேன்னா ஏன் பதில் சொல்லலன்னு. ஓகே, அண்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பேச போகிறேன், ஷாருக் கானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். எஸ், பிக் நியூஸ். ஏ, 3 சீசன் அங்கே தானே இருந்தார். ஏ ரிலீஸ் பண்ணாங்க, ₹9 கோடி பட்ஜெட்னாலேயே. நான் பட்ஜெட் இல்லை, இப்போ கூட அவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட 5 பேர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜபக்ஷே, பல்தீப் சிங், ராஜ்பவா அண்டர் 19 பிளேயர், அப்புறம் மோஹித் ராத்தி. இவங்கெல்லாம் போன சீசன் விளையாடவே இல்லை எக்ஸப்ட் ராஜபக்ஷே. அவங்களால நவுத்தி விட்டாங்க. பட் கோரை அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க, லைக் தவன், லிவிங்ஸ்டன், சாம் கரன், ரபாடா, சிக்கந்தர் ராசா, ஜிதேஷ் சர்மா. மெயின் கோர் அப்படியே தான் இருக்குது. இப்போ டாக் ஆஃப் த டவுன் ஷாருக் கான் தான். ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு, சி ஷாருக் கான் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். நான் போன வருஷம் ரிவியூலே பாருங்கள், பஞ்சாப் கிங்ஸ் சொல்லியிருந்தேன் இவர் ஏன் நம்பர் 7, 8 அனுப்புகிறாங்க. 10 பால், 7 பால், 8 பால் இருக்கும்போது தான் இவர் பேட்டிங்கே அமிச்சாங்க. ஸோ இவரெல்லாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இன்னும் ஒரு 15-20 பால் ஆகி செட் ஆகிட்டார்னா ஈஸியாக 25 பாலில் 60 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறவர். அவர் லேட்டாக அமிச்சதுனால அவருக்கு அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா ஓவர் முடிஞ்சு போயிடுது 20 ஓவர், என்ன பண்ணுறது. அதனால் போன ஐபிஎல்லில் 13 மேட்ச் விளையாண்டார், 156 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. ஸ்ட்ரைக் ரேட்டை 165, பிகாஸ் அவர் ஓவர் முடிஞ்சு போயிடுது கடைசியாக அமிச்சதுனால. பஞ்சாப்க்கே பார்த்திங்கன்னா 3 சீசன் விளையாண்டார் நினைக்கிறேன், 33 மேட்ச் விளையாடி 426 ரன் எடுத்தார். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணது ஒரு இதில் நல்லதுதான், வேறு யாராவது எடுப்பாங்க, வி வில் சி. அண்டு சயித், இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ முடிஞ்சு பண்ண சயித் முஷ்தாக் அலிலேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இல்லை, அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி இருந்தது. 5 மேட்ச் விளையாண்டார், 63 ரன் தான் எடுத்தார். ஸோ அது நாட் அக்செப்டபுள் இஸ் கேலிபருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் முடிஞ்சது இல்லைங்களா, அதிலையும் 7 இன்னிங்ஸில் 133 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. அவர் ஸ்ட்ரைக் ரேட்டாக வாங்கினு 90, ஸ்ட்ரைக் ரேட்டில் பிரச்சனையே இல்லை. அண்ட் நிறைய பால்ஸ் கொடுத்தா தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும், அதுதான் ஒரு பிரச்சனை. அது ஒரு பார்க்கட்டும். அதுவும் இல்லாமல் இஸ் மோர் தென் அ பார்ட் டைம் போலர். போலிங்கில் வேறு உங்களுக்கு 4 விக்கெட், 5 விக்கெட்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பார். மோர் தென் அ பார்ட் டைம் போலர் யோசனா, இவர் ஹைட் இருக்குங்களா, டால், 6 அடிக்கு மேலே இருக்கனால பால் டெலிவர் பண்ணும்போது பேட்ஸ்மேனோட ஐ லைனுக்கு மேலே வரும். இப்படி தான் பார்க்கணும் பேட்ஸ்மேன் அது ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு செகண்ட் கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நிறைய விக்கெட்ஸ் விழுந்துருக்கு. நீங்கள் ரெக்கார்டு வேணும் எடுத்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் எடுக்க போகிறாங்க? ஷாருக் கானு, ஷாருக் கானு வாங்கலாம், கேகேஆர், உனோஸ், எஸ். மற்றவங்களோட ரிலீஸ் லிஸ்ட்லாம் 1 பை 1 வந்துகிட்டே இருக்குது, போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்தது சிஎஸ்கே பற்றி வரும்போது உங்கள் என்ன கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். வரல சொன்னதே தான், ஜாயின் பட்டன் பண்ணிவிட்டு யார் யார் என்ன கேள்வி வேணால் புது நேயர்களுக்கு சொல்கிறேன், புதுசாக வரவங்களுக்கு அண்ட் பெரிய பெரிய கேள்வி கேட்குறவங்களுக்கும். ரைட், அண்ட் எக்ஸிஸ்டிங் ரெகுலராக வரவங்களுக்குலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பதில் வந்துட்ருக்கோம். சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க பேர் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம். யூடியூப்பாக அவங்க பேருக்கு பக்கத்தில் தேங்க்ஸ் பட்டன் போடும். ரைட், இதுதான் இப்போதைக்கு 29 கோடியே 10 லட்சம் இருக்குது பஞ்சாப் கிங்கிட்ட. இப்போ யார் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா சின்ன சின்ன பிளேயராக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ராஜ்பாவா, மோஹித் ராத்தி, பல்தேஜ்லாம். மெயினாக பார்த்தா ஷாருக் கான், அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் ஒரு வீடியோ எடுத்துருவோம். இதுதான் அப்டேட் பண்ணிட்டு கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பிரபத்தப்பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.